ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனை டிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட் தோசை, கோதுமை தோசை வந்து எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கோதுமை மாவு வந்து ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பிக் ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து வீட் தோசை, கோதுமை தோசை பண்ண போகிறோன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கோதுமை மாவு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி ஊற்றி நான் வந்து கோதுமை மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணலாம், சால்ட் வந்து ஆட் பண்ணலாம். இப்போது சால்ட்டு போட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும், நல்லா செட்டில் ஆகட்டும். செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணலாம். இப்போது நான் கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ, ஆனியன், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள், செட்டில் ஆகட்டும். செட்டில் ஆன உடனே நம்ம வந்து தோசை ஊற்றலாம். நமக்கு தேவையான சுவையான வீட் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.